கொரோனா மூன்றாம் அலை எதிரொலி, மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல தடை, வெளியான அதிர்ச்சியான அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பு பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பல்வேறு புதிய புதிய தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவினுடைய இரண்டாம் அலையானது தமிழகத்தில் வெகுவாக குறைந்திருந்த போதிலும் கூட கடந்த ஒரு சில நாட்களாக கொரோனா தொற்றானது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கடுமையாக அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் 1500 அந்த ரேஞ்சில் இருந்த கொரோனா தொற்றானது தற்சமயம் நேற்றைய தினம்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 நெருங்கிருச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கொரோனா தொற்றான திடீரென அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய விளைவாக தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் மூலமாக பல்வேறு கூடுதல் கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இதனுடைய அடிப்படையில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிறைய கூடுதல் கட்டுப்பாடுகள், அதாவது சென்னை போன்ற பெருநகரங்கள், கோவை போன்ற பெருநகரங்களில் கடைகள் திறப்பதற்கு ஒரு சில இடங்களில் முழுமையான ஊரடங்கும், ஒரு சில இடங்களில் காலை 10 மணி முதல் 5 மணி தான் கடைகள் செயல்படும், அந்த மாதிரி பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிச்சுட்டு வர்றாங்க. அதிலும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய சந்தைகள், அப்புறம் வந்து இந்த இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட்டுகள் செயல்படுறதுக்கும் தடை விதிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இதனுடைய அடுத்த கட்டமாக மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கும் தடை விதிப்பு தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ தற்சமயம் தமிழகத்திலேயே மிக அதிகமாக வந்துட்டு கொரோனா பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் அப்படின்னா அது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தான். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே, அதாவது கொரோனாவுடைய இரண்டாம் அலையின் போதே வந்துட்டு பல்வேறு அதாவது கட்டுப்பாடுகள் விதித்த போதும் நிறைய பாதிப்புகள் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருந்தது. தற்சமயம் பார்த்திங்கன்னா அதாவது கேரளாவினுடைய எல்லையோர மாவட்டமாக இருக்கிறதுனால அங்கேருந்து வரக்கூடிய பயணிகள் மூலமாகவும் இல்லை அங்கேருந்து வரக்கூடிய பொருட்கள் மற்றும் இந்த வாகனங்களில் வரக்கூடிய மக்கள் மூலமாகவும் இந்த கொரோனா தொற்றானது கோவையில் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே வருது. திடீர்னு பார்த்திங்கன்னா அதாவது தினசரி பாதிப்பாக 140 திடீர்னு 240 மேலே அதிகமாயிருச்சு. ஸோ இதனுடைய விளைவாக கோவை மாவட்டத்திற்கு வரக்கூடிய, அதாவது எந்த வாகனங்களும் நீங்கள் கோவை மாவட்டத்திற்கு போனாலும் சரி அவர்களுக்கு தடை விதித்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக எல்லையை, அதாவது கேரள எல்லையிலேருந்து உள்ள நுழையக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதாவது கொரோனா பரிசோதனை சான்று RT-PCR சான்று இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இரண்டு டோஸ் தடுப்பூசி போட்டவர்களாக கண்டிப்பாக இருக்கணும். அதையும் தாண்டி இ-பாஸ் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பிற மாவட்டங்கள்லேருந்து அந்த மாவட்டங்களுக்கு செல்றவர்களும் வந்துட்டு அவங்களுக்கும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது முறையான காரணங்கள், உரிய ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அது உள்ளே நுழைய முடியும் அப்படின்ற மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இது தற்சமயம் கோவை மாவட்டத்திற்கு மட்டும் அமலாக இருந்தாலும் கூட மிக விரைவில் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும், ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாம் அலையின் போது ஒரு 11 மாவட்டங்களில் மட்டும் இந்த கட்டுப்பாடுகள் வச்சுருந்தாங்க. அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு தடையும் அப்புறம் பேருந்து போக்குவரத்துக்கும் தடை விதிச்சிருந்தாங்க. அதே போல் மீண்டும் ஒரு நிலை தமிழகத்தில் வரலாம், மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு தடை விதிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நிச்சயம் வெளியாகும்.